இந்த தவளை எதுக்காக குட்டு வாங்குச்சுன்னு தெரியுமா? தவளை யார்கிட்ட குட்டு வாங்குச்சுன்னு தெரியுமா? ஒருவேளை அவங்க அம்மா அப்பா கிட்ட வாங்கிருக்குமோ, இல்ல வேற யார்கிட்ட வாங்கிருக்கும், ஏதாச்சும் ரவுஸ் பண்ணிருக்குமோ. வாங்க கண்ணிக்குள்ள போய் தவளை யாருக்கிட்ட எதுக்காக குட்டு வாங்குச்சுன்னு பாக்கலாம். குட்டு வாங்கிய தவளை, அட அதோ ஒரு பூச்சி போகுதே, இந்த முறை தவறவே விடக்கூடாது அப்படின்னு தன்னோட நாக்க இழுத்து கேட்ச் பிடிச்சோம். அப்படிதானே தவளை சாப்பிடும். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது முறையும் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, எதனால நம்ம இப்படி மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த தடவை விடவே கூடாது. அந்த இடத்துல நிறைய செடிகள் இருந்துச்சான், அந்த இடத்துல பூச்சிக்கள்லாம் இருந்துதான். அந்த இடத்துல போய் திரும்பவும் வந்துட்டு ட்ரை பண்ணிச்சா நம்ம தவளை. ட்ரை பண்ணதுல அந்த பூச்சியும் சிக்கிடுச்சு, அந்த தவளையும் நல்லா சாப்பிட்டு வயிறு நிரப்பிடுச்சு. ரொம்ப சூப்பரா வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சோம். ஆனா அந்த செடிகள் எல்லாம் ஏதோ ஆடின மாதிரி இருந்துச்சு, அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவா போய் அந்த செடிகள்ல தொட்டுச்சான். தொட்ட உடனே அந்த செடிகள்ல என்னாச்சு, இப்படின்னு மூடிடுச்சு. என்னடா இது, நம்ம தொட்ட உடனே மூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது விடியற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் தொட்டுச்சா, திரும்பவும் மூடிடுச்சோம். ஓ, நம்ம பாட்டி சொன்னாங்களே தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி, அது இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தவளைக்கு ஒரே குஷி ஆயிடுச்சான். வயிறு வேற நிரம்பி ஃபுல்லா இருக்கு, அப்புறம் வேற என்ன வேணும். உடனே அந்த தொட்டாச்சினிங்க தொட்டு 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 விளையாட ஆரம்பிச்சிருச்சான். ஆனா அந்த தொட்டாச்சினிங்கு பயங்கர இருட்டிட்டா இருந்துச்சான். ஏ தவளை, எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அந்த பக்கம் போயே அப்படின்னு சொல்லிச்சான் தொட்டாச்சினிங்கி. தவளை, நான் என்ன உன்ன டார்ச்சர் பண்ண, நீ தொட்டா மூடிக்கிற, உன்னோட சுபாவம் அதுதானே, நீ வந்து நீரு நான் கூட விளையாண்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் தவளை. என்னது விளையாண்டுட்டு இருக்கியா, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்ற இல்ல, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிச்சான் தொட்டாச்சினிங்கி. உன்னோட சுபாவம் அதுதானே, நீ வந்து நீரு நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் தொட்டு 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 அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சோம். அங்க ஒரு நீர்க்காகம் வந்து பறந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் பேசினத ஃபுல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. ஆஹா, இந்த தவளை வந்துட்டு ஏன் இப்படி தொட்டாச்சினிங்கி டார்ச்சர் பண்ணுது, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தவளை தொட்டாச்சினிங்கி கிட்ட விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த நீர்க்காகமானது தண்ணியை குடிச்சிட்டு தவளை மேல ஒரு குட்டு குட்டிட்டு ஓடி போயிடுச்சான். யாரு அதை குட்டினது, சுத்தி பார்த்தா யாருமே இல்ல அப்படின்னு திரும்பவும் தொட்டாச்சினிங்கியோட விளையாட போச்சோம். திரும்பவும் அந்த நீர்க்காகம் பறந்து வந்து திரும்பவும் ஒரு குட்டு, வலிக்குது சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நீர்க்காகம் திரும்பவும் வந்து தவளை மேல திரும்ப ஒரு குட்டு. நீர்க்காகமே எதுக்கு இப்படி குட்டுற, எனக்கு வலிக்குது. ஆனா தவளை சொன்னது நீர்க்காகம் கேட்கவே இல்லை, காதலையும் வாங்கல. காதலையும் வாங்காம திரும்ப வந்து தவளையே குட்டுச்சான். நீர்க்காகம் என்ன விளையாடுறியா, இதெல்லாம் ஒரு விளையாட்டா, எனக்கு வலிக்குது இல்ல, மத்தவங்கள வலிக்கிற மாதிரி செய்யறதெல்லாம் ஒரு விளையாட்டா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டுச்சான் தவளை. உடனே நீர்க்காகம் சொல்லிச்சான், தவளை என்ன கோச்சுக்காத, இதே தானே அந்த தொட்டாச்சினிங்கன்னு சொன்னிச்சு, அது கூட நீ விளையாண்டுட்டு இருக்கிறதானு சொன்ன, அதுக்கு இதே மாதிரிதானே வலிச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா கரெக்டு தான், எனக்கு அப்ப புரியவே இல்ல, இப்ப புரிஞ்சது, சோ சாரி அப்படின்னு சொல்லிச்சான் காக்கா கிட்ட, அந்த நீர்க்காகத்துக்கிட்ட தவளை. நீர்க்காகம் உடனே, என்கிட்ட எல்லாம் சாரி சொன்னதா, உனக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் செஞ்சேன், போய் அந்த தொட்டாச்சினிங்கி செடி கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த தொட்டாச்சினிங்கி, யாரும் யாருக்கிட்டயும் சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், அவங்கவுங்க தண்ணிய புடிச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிச்சான் தொட்டாச்சினிங்கி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீர்க்காகம் அவனோட வேலையை பார்த்துட்டு பறந்து போயிடுச்சான். தவளையும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தாவி குதிச்சு ஓடி போறப்ப இன்னொரு தள்ளு தொட்டாச்சினிங்கி மேல விழுந்து தொட்டாச்சினிங்கி திரும்பவும் சுருங்கிக்கிச்சான்.